முருகனுக்கு ஒரு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஆச்சாரிய ஆதிசங்கரனுடைய விவேக சூடாமணியினுடைய 557வது மந்திரம் சதாத்மனி பிரம்மணி திஷ்டதோ முனேகே பூர்ண அத்வயானந்தமயாத்மனா சதா ந தேசகால உச்சித பிரதீக்ஷா த்வக் மாம்ச விட்பிண்ட விசர்ஜனாய. சதாத்மனி பிரம்மணி திஷ்டதோ முனேகே பூர்ண அத்வயானந்தமயாத்மனா சதா ந தேசகால உச்சித் பிரதீக்ஷா த்வக் மாம்ச விட் பிண்ட விசர்ஜனாய. ஏன்னா ஒரு ஜீவன் முக்தனுடைய அவனுடைய தரிசனத்துக்கு அப்புறம், சிவ தரிசனத்துக்கு அப்புறம், ஆத்ம தரிசனத்துக்கு அப்புறம் அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் போவான், என்னெல்லாம் செய்வான், ஸ்தூல உடம்பு இருக்குமா இருக்காதா, சூக்ஷ்ம உடம்பு இருக்குமா இருக்காதா, காரண உடம்பில் இருப்பானா, துரியத்தில் இருப்பானா, எங்கே வசிப்பான், எங்கே சாப்பிடுவான், எல்லா அனுபவங்களையும் சங்கரர் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வர்றாரு. நேற்று ஒரு மரத்தினுடைய பழுத்த இலை தானாக உதிர்ந்து போனால் அந்த இலையினால் அந்த மரத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை, மேலும் அதுக்கு நலன் தான் பயக்கும், எருவாகும் சொன்னார். அதுபோல் இவன் போகிற காலத்தில் பிராரப்தம் முடிஞ்சு போகிற காலத்தில் அவனுடைய உடம்பு எங்கே விழுந்தாலும் அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே கண்டினியூ பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, சதா ஆத்மனி பிரம்மணி, சதா ஆத்மனி, சதா ஆத்மனி, சதா ஆத்மனி, சத்துஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் பிரம்மத்து கூட இந்த சித்தசக்தியான இந்த ஜீவனானது இணைஞ்சிடுச்சு. சத்து நல்லது, இன்பம் தரக்கூடியது, சிவஸ்வரூபமானது, அசையாதது. சித்து அசையக்கூடியது, அறிவு சுரூபமானது, சேத்தனம், சக்தி ஸ்வரூபம், இதெல்லாம் சித்து. இதெல்லாம் தான் நாம் ஜீவராசிகள் எல்லாம் சித்து ஸ்வரூபம், சித் சக்தி. இப்போ இந்த சித்து சத்தோடு இணைகிறது தான் வாழ்க்கை லட்சியம், வாழ்க்கையை பிறக்கிறதே அதுக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த ஞான யோகத்தினாலேயோ, ராஜயோகத்தினாலேயோ, பூஜையினாலேயோ, வேத விசாரத்தினாலேயோ, தியானத்தினாலேயோ இறைவன் அடையிறதுக்கு 32 வழியில் ஒரு வழியை பிடிச்சு, குருவை பிடிச்சு, அவரை பின்பற்றி சித்தி அடைஞ்சிட்டார். அதனால் இப்போ இவர் என்னவாக இருக்காருன்னா, இவர் சதாத்மனாவாக இருக்கார். இப்போ சித்துங்கிறது இல்லை, சத்தோண்டி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஆனந்தமாக இருக்குது. யார் ஆனந்தத்தை அனுபவிக்கிறானா, சித்து தான் ஆனந்தத்தை அனுபவிக்குது. சக்கரை நான் இனிப்புன்னு சொல்ல முடியாது, சர்க்கரையை சாப்பிட்றவங்க தான் இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் சித்து தான் அந்த சத்தை அனுபவிக்குது, ஆனந்தமாக இருக்குது. இது கூட ஒரு கைவல்ய நிலை தான். எப்படி ஒரு மனுஷன் வந்து இந்த லௌகீக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வேணும், வீடு வேணும், உற்றார் உறவினர், மனைவி, மக்கள், காசு, பணம், பேர், புகழ் எல்லாம் வேணும்னு கேட்குறான் இல்லையா, அது ஒரு கேட்டகரியான வரம். இறைவனை தேடுறதுக்கு இறைவனை பிடிச்ச இதை வாங்கிடலாம், இதுக்காக இறைவனை பிடிக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்குகிறான். அதுதான் இது வந்து கிரேடு 3. இன்னும் சொல்ல போனால் லோ கிளாஸ் சிந்தனைன்னு சொல்கிறார். சொல்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். பகவத்கீதை 8வது சாப்டர் 4வது மந்திரம். அடுத்தது கைவல்ய நிலைங்கிற இந்த இப்போ இவர் இருக்கார்ல, இவருடைய கைவல்ய நிலைங்கிறது தன்னுடைய சுவத்தை தானே அனுபவிக்கிறார்.
ஸ்தூல உடம்பை தாண்டி, சூக்ஷ்மத்தை தாண்டி, காரணத்தை தாண்டி துரியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அங்கே என்னென்னா ஆனந்தம் இருக்குது. யோகிகள்லாம் அப்படி தான். நான் கூட இதை யோசிச்சது உண்டு. என்ன யோசிச்சது உண்டுன்னா, இந்த யோகிகள்லாம் பல கஷ்டங்களை பட்டு யோகத்துக்கு போய்ட்றாங்க, அதுக்கப்புறம் அந்த அனுபவங்களை இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. ஓப்பன் பண்ணாலும் மழை பொழிஞ்சால் கூட பாத்திரத்தை நிமித்து வச்சால் தான் அதுக்குள்ளே தண்ணி, கவுத்து வச்சா தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் பெஞ்சான்னா 10 மணி நேரம் பெஞ்சான், கவுத்து வச்சுருக்கிற பானைக்கு தண்ணி நிறையாது. அது மாதிரி தான் இப்போ மக்கள் இருக்காங்க. நான் நினைக்கிறது உண்டு, யோகிகள் ஏன் சமுதாயத்தில் இறங்க மாட்டுறாங்க, ஒரு நிலையை தொட்டதுக்கப்புறம் அப்படியே போய்ட்றாங்க, அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்க முடியாது, எல்லோரும் பார்க்க முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. அவருடைய டிசிப்பிள்ஸ், அவங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சிஷ்யர்கள் மட்டும் அதை அனுபவிச்சுட்டு அப்படியே அது போயிடுது. இது கூட எனக்கு இதில் என்னை போன்றவங்களுக்கு சிந்திக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை, சிந்திக்கிறது தான். இது கூட ஒரு செல்ஃபிஷ் மாதிரி தான் தெரியுது. அவங்க கஷ்டப்பட்டாரு, இப்போ சந்தோஷமாக இருக்கார், அது ஒன்றும் அவ்வளோதா சிறப்பு இல்லாத மாதிரி தோணுச்சு எனக்கு. அதில் நான் வந்து இந்த குருமார்களை தான், சத்குருவை தான் நான் மேலானவங்களாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த ரிஷிகள் வந்து பார்க்கவே முடியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. சித்தர்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, பார்க்க முடியாது, ஆனால் செஞ்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. யோகிகள் கண்ணுக்கு தெரிகிறாங்க, ஆனால் கிட்டக்கு நெருங்க முடியல. வேறு யார் இருக்கா? சத்குரு தான் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறாரு. புரியுதா? பாக்கி யாரும் சத்குருவை தவிர நம்ம சொல்லக்கூடிய ஞானியோ யோகியோ சித்தர்களோ ரிஷிகளோ 4 பேரும் ஃபீல்டில் இருக்கிறதுல எங்கே இருக்காங்கன்னே தேடி தான் கண்டுபிடிக்கணும். இறைவனை கண்டுபிடிக்கிற மாதிரி தான், இறைவனை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி இவங்களையும் கண்டுபிடிச்சா பலன் உண்டு. ஆனால் அவங்க பேசினால பேசவே மாட்டாங்களே, பேசவே மாட்டாங்க. எப்படி நீங்கள் உபதேசம் வாங்குவீங்க? எப்படி ரமணர்கிட்ட எத்தனையோ பேர் தலைகளை நின்றுருக்காங்க, பெரிய பெரிய ஜட்ஜு, பெரிய ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இப்போ போய் வந்து உக்காந்தாங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்பாங்களா? அவர் இப்படி கொஞ்சம் நிஷ்டைய கண்ணு திறந்துருக்கோம், அவர் இப்படி உட்காந்துருப்பார். அவர் பேச்சு யாரை பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ வீடியோ வந்திருக்கு, இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறதுன்னா மௌனத்திலேயே தான். இப்போ அவர் ஏதாவது சப்போஸ் வாய் விட்டு சொன்னால் அதுதான் உபதேசம், முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தால் எனக்கே நான் யார் விசாரம் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் 10 வாட்டி படித்து பார்த்தாலும் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் ஞான யோகம் கைவந்த கலையாக இருக்குது. எப்போ வேணாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் யாருக்கும் சொல்லி கொடுக்கலாம், அள்ளி வழங்கலாம், வாரி வழங்கலாம். பக்தி யோகமும் வாரி வழங்கலாம். பக்தியும் ஞானமும் நம்மள்கிட்ட இயல்பாக இருக்குது, பூரணமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அறிவுக்கு நம்ம ஒரு எவாலுவேஷன் போடுவோம்ல, முன்னாடிலாம் போடல. இந்த வேத விசாரத்துக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிற்பாடு தான் என்னுடைய நிலை எனக்கு புரிய வருது அப்படின்னு நினச்சது உண்டு. ஸ்ரீகிருஷ்ணா அதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கைவல்ய நிலையை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு தியானத்தில் உட்காந்து கைவல்ய நிலையை தொடுறாங்களே, அவங்களுக்கு பிறப்பு கிடையாது, ஆனந்தம் உண்டு, கர்மா கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது, சுகதுக்கம் கிடையாது, நோய் கிடையாது, இருந்தாலும் அது செகண்ட் குவாலிட்டி தாங்கிறார். இப்போ எதையா ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா, உன்னோட நான் 2.5 கலக்கணும், கலக்கணும், கரையணும். நான் யார் நீ யாருன்னு தெரியாத நிலைக்கு போயிடணும். உன் திருவடி தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் எனக்கு முதலிடம் அப்படிங்கிறார். அந்த நிலையில் இந்த 5 பேர் வராங்க, சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், சத்குரு, இவங்கெல்லாம் வராங்க, 5 பேரும் வராங்க. அது நமக்கு தெரியாமலேயே, சொல்லிக் கொடுக்காமலேயே, இந்த அத்தியனம் பண்ணாமலேயே நம்மளுடைய அக்கிருத்தம்னு பேர் அது. உபநிஷத் சொல்லுது, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம படிக்காமல் ஒருத்தவங்கக்கிட்ட காது கொடுத்து சிரவணம் பண்ணாமல் நமக்கு அது தெரியுது அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், எப்பயாவது ஏதாவது சாஸ்திரம் அதை உறுதிப்படுத்துதுன்னா, உறுதிப்படுத்தும் போது அது உண்மையாகுது இல்லையா? பிரமாணம் நமக்கு சாஸ்திரம் தான், வேதம் தான் நமக்கு பிரமாணம், வேதாந்தம் தான் நமக்கு பிரமாணம். இப்போ கடவுள் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், என்ன பண்ணாலும் இப்போ வேதாந்தம் தெரிஞ்ச பிற்பாடு தானே தெரிஞ்சிச்சு. பக்தன் கூட தெரியாது, பக்தி யோகத்துலையும் தெரியாது, ராஜயோகத்துலையும் தெரியாது, ஞான யோகத்தில் ஒன்றே தான் நாம் எங்கே இருக்கோம் வேறு வியார் தெரியும். அப்போது இந்த ஞானி இப்போ எப்படி இருக்கான்னா, சதா ஆத்மனி பிரம்மஸ்வரூபமாயிட்டான், பிரம்மத்திலே நிலைச்சிருக்கிறான். சதா ஆத்மனி பிரம்மணி, பிரம்மஸ்வரூபமாக இருக்கான், பிரம்மத்திலே நிலைச்சிருக்கான், பிரம்ம நிஷ்டையில் இருக்கான், இருக்கிறான் சதா. எப்பொழுதும் எப்பொழுதும் எப்படி இருக்கான், என்ன அனுபவம் அவனுக்குன்னா, பூர்ண
அத்வய ஆனந்தம், பூர்ணம் முழுமையானது, குறையாதது, நிலையானது, பேரானந்தம். அந்த நிலையில் அத்வயா, துவயம் இல்லை, துவைத்தம் இல்லை, இரண்டு இல்லை. சத்தா சித்தா பனி, நான் சத்தா நான் சித்தா அப்படின்னா இப்போ தான் சச்சித்த ஆனந்தங்கிற நிலை. சச்சித சத்து சித்து ஆனந்தம், அதில் ரெண்டை நம்மளால் கணிக்க முடியாது. ஆனந்தத்தை மட்டும் பார்க்க முடியும், அதாவது அனுபவிக்க முடியும். அந்த நிலையில் அத்வய ஆனந்த மயா, அந்த ஆனந்தத்துக்குள்ளே ஆத்மஸ்வரூபமாக இருக்கான். யார்? இந்த ஞானி. அவரை வந்து முனேகன்னு சொல்கிறார், முனின்னு சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தை பிரம்ம வித்து நிறைய வார்த்தைகள் போடுறாரு. பண்டித்து, பிரம்மவித்து, ஞானி, முனி. முனிங்கிறது ரிஷி. பூர்ணானந்தமயா ஆத்மனா சதா, அந்த ஆத்மா, அந்த ஆத்ம நிலையில், ஆனந்த நிலையில், ஆனந்த நிலையில் திஷ்டத்தோ, திஷ்டத்தோனா நிற்கிறான், நிலச்சி நிற்கிறான், ஆனந்தத்தில் நிலச்சி நிற்கிறான். யார்? முனேகு. அவன்தான் முனி. பேசுவானா? ஞானத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? மௌனம். ஞானம் வந்துச்சா, ஞானம் வந்துச்சான்னு உங்களுக்கு டவுட் வருதுன்னா ஞானம் வரலன்னு அர்த்தம். எப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம பேசாத நிலை வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ பேசாமல் இருன்னு உபதேசம் பண்ணுற விஷயம் இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லலை, கண்ணு பார்க்க தான் செய்யும், காது கேட்க தான் செய்யும், நீ அதை பார்க்காத, இது கண்ணை முடிக்க, காதை பொத்திக்கலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ கிளாஸ். இது முதல் தரமான விஷயம் என்னென்னா, நீ அது பார்க்காத இடத்துக்கு உன் மைண்டு போயிடணும், உள்ளே போயிடணும், புறத்தை போகாமல் அகத்தை போயிடணும், உள்ளே போயிடணும். இப்போ ஏகாந்தத்தில் இருந்தால் இதெல்லாம் கண்ணு பார்க்குமா, காது கேட்குமா, வாய் பேசுமா? ஏகாந்தம். மத்தியானம் கேப் இருக்குது, இப்போ லீவு இருக்குதுன்னு வச்சுங்க, மத்தியானம் லீவில் இருக்கான், சரிங்க வந்து உட்காரலாமே, 3-6 உட்காரலாமே, யாரும் இவனை பார்க்க போகிறதில்ல, யாரும் இவனை கேட்க போகிறதில்ல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது பை ப்ராக்டிஸ் உள்ளே போகணும். எப்போ நம்ம பூர்ணமாக உள்ளே போகும் தெரியுமா? எப்போ இந்த பிரம்மத்தினுடைய பூர்ண ஸ்வரூபத்தை அறிவுக்கு வருதோ. இங்கே வந்து அறிவு தான் மிக முக்கியமான ரோல் பண்ணுது. நீ உக்காரு என்ன உக்கார முடியாது. உக்காரத்துக்கான அறிவுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த அறிவு நிலைக்கு உங்களை கொண்டுட்டு போயிட்டா நீங்கள் உட்காருவீங்க. இப்போ நான் உட்காருறேன் இல்லையா, 6 மணி நேரம் நிஷ்டேன்னு, திடீர்னு உட்காந்தது தானே அது, திடீர்னு உட்காந்தது தானே. அவருக்கு கேள்விப்பட்டோம், சுவாமி சொன்னார், உக்காந்தாச்சு, உடனே உட்காந்துச்சு. 2 மணி நேரம் உட்காரதே பெரிய விஷயன்றாங்க, பொதுவாக சொல்கிறாங்க. 2 மணி நேரம் உட்காரதே பெரிய விஷயம். 6 மணி நேரம் உட்காறோம், நமக்கு ஒன்றும் எந்த ஒரு இதுவுமே சரணமும் இல்லை, நிஷ்டை கை கூடுது. அது ஒரு பக்குவப்பட்ட அறிவு, மிக முக்கியமான சூக்ஷ்ம அறிவு, பேரறிவு தான் அது. இதை வந்து இப்படி தான் அளவீடு பண்ண முடியும், இப்படி தான் அளவீடு பண்ண முடியும். அதுக்கு ஊர்ஜிதம் வந்து என்ன மாதிரி நிலையில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா ஒத்துக்கலாம். புரியுதா? இப்போ அப்படி திஷ்டத்தை எப்படி நிற்கிறான், இப்போ எப்படி இருக்கான்னா, முனேகா இருக்கான், மௌனமாக இருக்கான். ஞானத்தின் உச்ச வரம்பு மௌனம். அவன் பேசாதன்னு சொல்ல வேண்டாம், பேச மாட்டேன் அப்படி சும்மாலாம் போயிலாம் இருக்க முடியாது. முயற்சி பண்ணுவாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வேதத்தில் சொல்லியிருக்கு, மௌனமாயிரு அப்படின்னு சொன்னாங்கன்னு போய் இருக்கிறது, அது ஒரு இருக்கிறது, அது ஒரு பிகைனஸ் லெவல். ஒரு அறிவு நிலையில் ஆக இதில் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அறிவு வரும் பாருங்க. அப்போ அந்த மௌனத்தினுடைய மகத்துவம், பிரம்மத்தினுடைய மகத்துவம், அது ஸ்வரூபனுடைய மகத்துவம், அதனுடைய பலாபலன்களெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா, ஆகா இதை தான் நம்ம வெளியில் தேடிகிட்டு இருக்கோம், வெளியில் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு அறிவு வரும்போது, அது தானாக நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், தானாகவே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில் 3 ஹவர் தான் நீங்கள் அதை மேலே ஏற்றுறது சிரமம், செகண்ட் ஹாஃப் இருக்குது பாருங்கள், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நேராக உட்காந்தாலே நேராக ஏறிடும். நீங்கள் இப்போ சாதாரணமாக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துனீங்கன்னா, முதுகு கழுத்து தலை ஒரு நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா, சாதாரணமாக உட்காந்துருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஏற்றணும்னு நினச்சி உட்காந்தா வேகமாக ஏறும், பழக்கத்தில் இருந்தால் உடனே நம்ம போயிடலாம், உடனே தொட்டுடலாம். அதனால் முனேகே, இந்த முனிவனாக இருக்கிறான், இப்போ மௌனமாக இருக்கிறான்.
அந்த நிலையில் அவன் இப்போ உடம்பை விட போகிறான், அங்கே வந்து தொக்கு இருக்குது, நமக்கு தோல் இருக்குது, மாம்சம் இருக்குது, மலம் நிறைந்த இந்த பிண்டம், இந்த பிண்டத்தை விட போகிறோம். எங்கே விட்டால் என்ன? விசர்ஜனாய எங்கே விட்டால் என்ன? துவம் தொக்கு மாம்சம் விட் பிண்ட விசர்ஜனாய இந்த உடம்பு, மலம் நிறைந்த இந்த உடம்பை எங்கே விட்டால் என்ன? அதுக்கு போய் தேசம் காலம் உச்சித்த தகுதியான ஒரு இடத்துல தான் விடணுமா? நானும் அதாவது என் உடம்புல நான் இல்லை, ஸ்தூல உடம்புலையும் இல்லை, மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற சூக்ஷ்ம உடம்புலையும் இல்லை, உயிர் இருக்கக்கூடிய காரண உடம்புலையும் நான் இல்லை, துரியத்தில் இருக்கேன், மூணுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத நிலையில் இருக்கிறேன், நாலாவது நிலையில் இருக்கேன். இந்த உடம்பை விட்டால் அந்த அஞ்சாவது நிலை துரியாதீதத்துக்கும் போயிடுவேன். சில பேர் இங்கே இருந்துக்கிட்டே இந்த துவாதசாந்தம்னு சொல்லுவாங்க, 12 இன்ச் மேலே ஓரடி இப்படி கும்பிட்றாங்களே, கையை இப்படி கும்பிட்றது துவாதசாந்தம். இந்த எட்ஜி, வந்து துவாதசாந்தம். உடம்புல இருக்கும்போதே அப்படி உட்காருவாங்க. நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா யோகிகள் அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. கையெல்லாம் வலிக்காது அவங்களுக்கு, ஐயோ ஆட்டு யோகி இல்லை, அப்படியே பழக பண்ணிடுவோம். ஒத்த காலில் நிற்கிறவன், தலைகளை நிற்கிறவன்லாம் இருக்கான், பார்த்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது பைத்தியம், அது சிவப்பித்து பைத்தியம்தான், பித்து தான், சிவப்பித்தானா? சிவப்பித்து வெளியில் அப்படி இருக்கும், உள்ளே சிவயோகம் நடக்கும், சிவபூஜை நடந்துக்கிட்டே இருக்கும், மானசீகமாக பூஜை பண்ணுவாங்க. அம்மா அது இப்போ ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும். அது இப்போது அப்படி இந்த தொக்கு மாம்சம் வீட்டு பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை எங்கே விட்டால் என்ன? அதுக்கு ஒரு இடம் பார்க்கணுமா? இப்போ சில பேர் நம்ம போனதுக்கப்புறம் கண்டபடி போட்டுற போகிறானுங்கன்ட்டு இப்பயே சமாதிலாம் பண்ணிடுறாங்க. சில பேர் நான் 13 சமாதி ஆக போகிறேன், எனக்கு இந்த இடத்துல வாங்கி இடம்லாம் கட்டி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி இல்லை, அது இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, இந்த 5 நிலையில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ சில பேர்லாம் அப்படி இருக்காங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. குரு இல்லாமல் அப்படி செய்ய மாட்டாங்க, குரு யாரும் அப்படி உபதேசமும் பண்ண மாட்டாங்க, இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆமாம், இது சொல்லப்போனால் குரு இல்லைன்னு தான் அர்த்தம். தன் தோண்டித்தனமாக தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுறது. இந்த சிஷியர்கள் கூட இருக்கிறவங்க தூண்டி விட்டுறது, நீங்கள் அப்படி, நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு நார்மல் நிலையில் மேலே தான் இருக்கார், இருந்தாலும் 100 இல்லை 99 கேட்காட்டினாலும் 1 கேட்டுறாரு. 99 ரிஜெக்ட் பண்ணுவார், அதெல்லாம் சரி வராதுன்றவார். 1 வந்து கேட்குற மாதிரி ஆகிடுது. நாங்களே உங்களுக்கு இடம்லாம் வாங்கி பாக்ஸ்லாம் பண்ணிட்டோம், கிரானைட்லாம் வந்துடுச்சு அப்படி சொன்னால் ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்கன்னு அப்படி போயிடுறாங்க போல், நல்ல ஞானிகள் ரிஷிகள்லாம் இந்த உடம்பு உயிரோட பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இருக்கும்போதே அவங்க உடம்பை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. ரமணருக்கு ஆப்ரேஷன் பண்ணதான் பண்ணிக்கோ அப்படிம்பார். பெரியவா கூட மாத்திரைலாம் சாப்பிட மாட்டார், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண, 99% அவாய்ட் பண்ணுவார். ஏன்னா தொட, மற்றவங்க தொடக்கூடாது, நிறைய இருக்குது அதுக்குள்ளே. சில இடத்துல சில துஷ்டசக்திகள் என்ன பண்ணுன்னா, நமக்கு டைமிங் இதாக இருக்குன்னு வச்சுங்களேன், நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுங்களேன், பிச்சைக்காரன் கூட தொட்டு கேட்பான். நம்ம இங்கேயும் இருப்போம், இப்படி தொட்டு அந்த தொடுறது இருக்கு பாருங்கள், அது நமக்கு ஆகாத ஒரு டச்சாக இருக்கும், அது பயங்கரமான உக்கிரமான கோபம் வரக்கூடிய டச்சாக இருக்கும். அது மாதிரி தொடுவாங்க, தொட்டுருவாங்க. அப்போ அப்படி திரும்பி பார்ப்போம், சரி ஒன்றும் பண்ண முடியாது, அவன் என்ன கேட்குறானோ கொடுத்துட வேண்டியதான் கொடுத்துட்டு. இது ஆனால் இது உண்டு, மோஸ்ட்லி அந்த மாதிரி எனக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அது மாதிரி நடக்குதுன்னா கொடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் பார்க்கட்டும், என்ன கிரகங்கள் வரட்டும், என்ன பார்க்கலாம் ஒரு கை அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்துடும். அவன் ஒரு பார்வை பார்ப்பான், உலகி ஓடியே போயிடுவான். அதோட இப்போ நம்ம சாதாரண நாட்களில் நம்ம அள்ளி கொடுப்போம் சார், அது வேறு விஷயம். நம்மளே கேட்க மாட்டாங்களான்னு நம்ம நினைப்போம், கிட்டக்க வரட்டும் கொடுப்போம் அப்படிலாம் நினைப்போம். இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருந்தால் நம்மளே வாலண்டியாக கூப்பிட்டு கொடுப்போம். ஆனால் இது தெரியும் நமக்கு, வேறு ஒரு திசையில் நம்மளை இருக்கும்போது அது நம்மளை தொடும் பாருங்கள், அதுதான் துஷ்ட கிரகம். உள்ளே வரும், காரியத்தை முடிச்சுட்டு போகும், நம்மளை துக்கப்படுத்தியிருக்கோம், இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தும், ஏதாவது பண்ணோம். சரி, ஆமாம், அது மாதிரி
இந்த துவம் துவக்கு மாம்சம் விட்டு பிண்டம் மலம் நிறைந்த இந்த உடம்பை எங்கே போய் விசர்ஜனை பண்ணணும், அதுக்கு இடம் தேவையா, காலம் தேவையா, உச்சித தகுதியான ஒரு இடத்துல தான் வைக்கணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவன்கிட்ட இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். சங்கரர் சொல்கிறார் என்ன சாரம்னா, சத்ஸ்வரூபமான எப்பொழுதும் பிரம்மத்தில் நிலைத்து நிற்கும் சத்ஸ்வரூபமான இந்த ஞானி எப்பொழுதும் பிரம்மத்தில் நிலைத்து நிற்கும் ஆனந்த ஸ்வரூபியான இந்த முனிவனுக்கு தோல் மலம் மாமிசம் நிறைந்த உடலை எங்கே விட வேண்டும், தகுதியான இடம் இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா என்ற எதிர்பார்ப்பு இல்லை இல்லை இல்லவே இல்லை. அதான் அதோடைய சாரம். இப்போது இந்த சிருஷ்டியை பற்றி பேசிட்டு வரும். சிருஷ்டியில் ஒன்று ஒன்றா பேசுகிறாரு, அதுக்கு உள்ளார்ந்த அந்தர்யாமியாக இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. இந்த யுகம் என்னன்னா இது வந்து துவாபர யுகம். இது இவர் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறது துவாபர யுகம். முன்னாடி த்ரேதா யுகத்திலேயே 1600,000 வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமான் ராமருக்கு இந்த உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கார். எல்லாத்துலேயும் அந்தர்யாமியாக நான் இருக்கேன்னு அந்த தத்துவப்படி திருமந்திரம். இப்போ சூரியன் பிரகாசிக்குதுன்னா சூரியன் நாராயணன், சூரிய நாராயணன் இந்த உலகம் பாதுகாக்கப்படுறதுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு அவருடைய இது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, படைக்கிறவனை படைக்கிறவன் நான், காக்கிறவனை காக்கிறவன் நான், ஒடுக்கிறவனை ஒடுக்கிறவன் நான், கடைசியில் எல்லாம் என்னுள்ள ஒடுங்குதுன்னு சொல்கிறார்ல, அந்த கருத்துப்படி இந்த சூரியனுக்கு நம்ம உடம்பில் மேரு மாதிரி நம்ம உடம்பு 6 ஆதாரங்கள் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது, பஞ்ச கஞ்சுகங்கிற சரீரம் இருக்குது, பஞ்ச கோஷங்கிற ஸ்டேட்டஸ் இருக்குது, 36 தத்துவங்கள் இருக்குது, அது இல்லாமல் ஒரு 60 தத்துவங்கள், 96 தத்துவங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட இந்த ஆதாரத்தில் இந்த சூரியன் எங்கே நல்லா விளங்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய சூரியன், உள்ளே இருக்கக்கூடிய சூரியன் எந்தெந்த ஆதாரத்தில் எப்படி விளங்குது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ நாம் வாங்குகிற பிராணசக்தி, அதாவது உள்ளே போகக்கூடிய காற்று மூலாதாரம் தான், அதோடைய பிளேஸ் அது அங்கேருந்து போயிட்டு ஹார்ட் வரைக்கும் அந்த நுரையீரல் வரைக்கும் ஒரு ரொட்டேஷன்ஸில் இருக்கும். 9 அந்த போன உள்ளே போன காற்று 9 வேலைகளை செய்து 10வதாக இருக்கிறது தான் இந்த விந்துவை ஆவியாக்கி பிராணனாக மாறி உயிருக்கு போகுது, மேலே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். இப்போ இந்த ஆதார சக்கரங்களை கடந்து போகணும்ல, அப்போ எந்தெந்த சக்கரம் எப்படி வேலை செய்யுது, பிரகாசிக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். சூரியனை வச்சே சொல்கிறார், வெளியிலையும் சொல்கிறாரு. அண்டாதித்தன் பிண்டாதித்தன் சொல்வார், ஆதித்தன்னா சூரியன். ஆதித்தன் உள்ளினில் ஆன முக்கோணத்தில் சோதித்து இளங்கும் நம் நற்சூரியன் 4 கேதம் அருங்கேணி சூரியன் 8 சோதித்தன் 2 சோடசம் தானே. இப்போ இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இந்த என்னது ஓலைச்சுவடி படிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அது அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை, எந்தெந்த நம்ம ஜோதிடம் பார்க்க போகிறதில்ல. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இந்த சூரியன் எந்தெந்த கலையில் அவர் நல்லா பிரகாசிக்கிறார் அப்படின்னா, ஆதித்யன் இந்த சூரியன் உள்ளினில் நமக்குள்ளே வந்து அந்த ஆற்றல் உள்ளே வந்து இந்த பிராணசக்தி எல்லாத்தையும் இயக்குது இல்லையா, அது உள்ளே வந்து ஆன முக்கோணத்தில் மேலே கீழே இருக்கிறது முதல்ல இருக்கிறது ஸ்கொயரு, அப்புறம் வந்து ரவுண்டு, அப்புறம் முக்கோணம், மேரு ஞாபகம் வச்சுங்க சரியா. இப்போ அதில் வந்து ஒரு இடம் வந்து முக்கோணங்கிற திரிபுடி, நெத்திக்கண் சூரியன் சந்திரன் நெத்திக்கண் அக்னி, இது ஒரு முக்கோணம். இந்த இடத்துல விளங்குறது நல்லா விளங்கும், பிரகாசம் புருவ மத்தியில் வரும், மேலே ஏறணும்னா புருவ மத்தியில் வரும் சரியா. அதை வந்து ஆதித்தன் உள்ளின் ஆன முக்கோணத்தில் சோதித்து இளங்கும் நற்சூரியன் 4 இடம் என்னது, முதல்ல மூலாதாரம்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகத்தம்,
நாலாவது இடம், நாலாவது ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறது, புருவமத்தில் பிரகாசிக்கிறது, மூலாதாரத்தில் பிரகாசிக்கிறது. இந்த மூணு இடம், மொத்தம் ஆறு இடத்துல மூணு இடம் நல்லா நான் பிரகாசிப்பேன். இது வந்து இந்த உடம்புக்கு மிக முக்கியமான ஆதாரங்கள். எல்லாருக்கும் எல்லா ஆதாரமும் வேலை பார்க்கறது இல்லை. எப்போ நீங்கள் உச்சிக்கன்று நீங்கள் திறக்காத வரைக்கும் எல்லா ஆதாரங்களும் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் இந்த சிவராஜ யோகத்தில் ஒவ்வொரு ஆதாரமாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க. மூலாதாரத்துக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் சுவாதிஷ்டானம் மணி அப்படி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை, நம்ம நேராக உச்சந்தலைக்கு போயிடறோம், இல்லை பூர்வமதிக்கு போயிடுறோம். பை ப்ராக்டிஸ் அது வந்துருச்சு, இப்போ எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே பல ஜென்மாக்களை நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த உபதேசம் கிடைக்குது, இல்லைன்னா அந்த உபதேசம் கிடைக்காது. நீங்கள் நேராக பூர்வமதிக்கு வாங்க, உச்சந்தலைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறாங்கன்னா யோகிதை இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? இப்போ ஆதித்தன் உள்ளின் ஆழ முக்கோணத்தில் சோதித்தேலம் நற்சூரியன் நாலாவது அநாகதத்தில் கேதம் அருங்கேணி அருண், கேதம் அருண், கேதம்னா தடை துக்கம் அதெல்லாம் அருண் கேணி. சூரியன் எட்டில், சூரியன் எட்டில் சோதித்தன் ஈரட்டில் சோடசம் தானே. எந்த இடத்துல பதினாறு இதழ் கொண்ட தாமரை இருக்குது, எந்த இடத்துல எட்டு இதழ் கொண்ட தாமரை இருக்குது அப்படின்னு பார்த்தா, பதினாறு இடம் பதினாறு இதழ் கொண்ட தாமரம் விசுத்தி, மூலாதாரத்தில் நாலு இதழ், அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் ஆறு, மணிப்பூரகத்தில் எட்டு, நாலு ஆறு எட்டு பன்னெண்டு, அநாகத்தம் பன்னெண்டு, விசுத்தி பதினாறு, பூர்வ மத்தி ரெண்டு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாலு கலா எட்டு கலா பதினாறு கலா படிக்கட்டு வளர்ச்சி அப்படின்னு இந்த நாலு இந்த பாட்டை சொல்ல. சோதி தன் ஈரட்டில் சோரசம் தானே, பதினாறில் நான் இது பண்ண விசுத்தியில் நான் விளங்குறேன். நான் விசுத்தி தான் நம்மளுடைய மிக முக்கியமான, விசுத்தியில் வந்து விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த பிரம்மாண்டம் பூர்ணமாக புரியுமா, க்ளீனாக புரியுமா, விசுத்திக்கு அவ்வளவு பவர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு அறிமுகம் தான், சரியா? இதெல்லாம் விசார மன்றத்துக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த பாட்டு, ஆதித்தன் ஓடு அவன் இருண்டது பேதித்த நாளும் பிதற்றி கழிந்தது, சோதிக்கள் நின்று துடியுடை செய்கின்ற வேதப்பொருளை விளங்க இளீரே. ஆதித்தனோடு, ஆதித்தன்னா சூரியன், சூரியனோடு, சூரியன் பிரகாசிச்சுன்னா உலகம் பிரகாசிக்கும், சூரியன் ஒடுங்கன்னா எல்லோரும் ஒடுங்கிடுவாங்க, அப்படி தான் நடக்குது. சூரியனாக மறையுது நிழல், அதை தான் சொல்கிறது. ஆதித்யனோடு சூரிய மண்டலம், நீ சூரிய மண்டலம் நுழையும் போது நீ பிரகாசமாக இருப்ப, அது ஒடுங்கும் போது நீனும் ஒடுங்கிடுவேன். ஆதித்தனோடு அவனி இருண்டது, சூரியன் மறைஞ்சது அவனி, இந்த பூமியும் மறையும் இருண்டது. அதாவது நீங்கள் சூரியலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த லௌகீக சிந்தனை வராது, அதுதான் மறைமுகமான கருத்தை. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் சந்திர மண்டலம் பார்த்துருக்கோம் இல்லையா. சந்திர மண்டலம் ரீச் ஆனால் தான் குளிர்ச்சி மலை போகம் அமுதம் எல்லாம் சொன்னோம். இப்போ ஆதித்தனோட அவனி இருண்டது, ஆதித்தன் நீங்கள் சூரிய மண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா லௌகீக சிந்தனைங்கிற அவனி பற்றிய, பூமியை பற்றிய எந்த சிந்தனையும் லௌகீக சிந்தனைகள் எதுவும் இருக்காது. வேதித்தனாலும் பிதற்றி கழிந்தது, வேதித்ததுன்னா சொன்னது, இது மாதிரி உங்களுக்கு சொன்னது யாதுன்னா வேதம் சொல்லுது, நான்கு வேதம் சொல்லுது. பிதற்றி கழிந்தது அப்படி சொல்லுது, சில விஷயங்கள் நமக்கு புரியுது, சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் போகுது. ஏன்னா அனுபவம் வேறு மாதிரி இருக்குது, சொன்னது வேறு மாதிரி இருக்குது. இந்த சூரியன் எப்படி பிரகாசிக்குதுன்னா அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது சிவசக்தி சொல்கிறார். சோதிக்குள் நின்று துடியிடை செய்கின்ற, இந்த சோதி சூரியன் சோதியாக இருந்து பிரகாசிக்குதுல, அதுக்குள்ளே நின்று எது நிற்குதுன்னா சக்தி நிற்குது, நின்று துடியுடைய, துடியுடையனா அசைவை ஏற்படுத்துறது, பிரகாசிக்க வைக்கிறது சிவம் தான். சரியோ, சூரியன் மறைகிறதுக்கும் தோன்றுறதுக்கும் சிவன் தான் காரணம்னு சொல்கிறார் இந்த பாட்டில். அதாவது எல்லா பிரம்மாண்டமாக நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நான் அப்படிங்கிறார். அவர் சொன்னார் இல்லையா, அரச மரம் மரங்களில் அரச மரம், படைத்தளபதிகள் ஸ்கந்தன், தெய்வத்தில் சிவம், ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வர்றார்ல. அது மாதிரி இந்த சோதி, இந்த சூரியனுடைய பிரகாசத்தில் இருக்கக்கூடிய சுடர் நான் அப்படின்னு சொல்கிறத, சோதிக்குள் நின்று துடியடை செய்கின்ற,
சிவம் என்ற வேத பொருளை விளங்க இளையிறே, இந்த பிரம்மத்தை உள்ளே விளங்க இளையிறே, இந்த பிரம்மம் உள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கீங்களே. எல்லாம் ஆரம்ப காலத்து பாட்டு, ஏதோ அவர் நான் சொன்ன மாதிரி சில டைட்டிலில் வச்சு செய்கிறாரு அமோகமான ரகசியங்களை. சில இது வந்து இதெல்லாம் பேசிக் ஃப்ரண்ட்டில் இருக்க வேண்டிய டைட்டில்ஸ், ஏழாவது தந்திரத்தில் இது இருக்குது. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். சூரியன் ஒடுங்கினால் உலகமே இருண்டு விடும். சூரியனுக்கு காரணமான, சூரியன் பிரகாசிக்க காரணமான சக்தி ஒடுங்கினால் சூரியன் ஒடுங்கும். அந்த சக்தி வந்து சிவமே, அதுதான் இதோடைய சாரம். வேதப்பொருளை விளங்க இளையிறே, சிவம் இல்லாமல் வேதப்பொருளை நீங்கள் விளங்கிக்க முடியாது அப்படி சொல்கிறார். அப்புறம் பாருக்கு கீழே பகலோன் வரும் வழி யாருக்கும் காண ஒண்ணாத அரும்பொருள், நீருக்கும் நீருக்கும் தீக்கும் நடுவே உதிப்பவன் ஆருக்கும் எட்டாத ஆதித்தன் தானே. இப்போ பாருக்கு கீழே பகலோன், இப்போ நம்ம சூரியன் எங்கேருந்து கிளம்பி எங்கே வருது எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. அது சொல்கிறார் பாருக்கு கீழே பகலோன் வரும் வழி, அது அதனுடைய ரூட் எதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நம்ம கேலக்சி அது சுற்றுது, அதுக்கு தனி சோலார் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு பிளானட் இருக்குது, சன் ஃபேமிலி இருக்குதுன்னு தனித்தனியாக இருக்குது. இங்கே நாம் பூமியில் இருக்கிறவனுக்கு தான் சன் ஃபேமிலி பெருசு, கேலக்சியில் சூரியனே தெரிய மாட்டுது. அந்த கேலக்சிலாம் சுற்றக்கூடிய மில்கி வேல கேலக்சியே தெரிய மாட்டுது. அப்படி அணுவும் கடுகுலையும் கடுகாக காமிக்கிறான். அப்போ இருக்கிற இடமே தெரியலன்னா அது எங்கே எந்த வழியில் போகுது எந்த வழியில் வரும்னு எப்படி தெரியும் சொல்கிறார். பாருக்கு கீழே பகலோன் வரும் வழி, இந்த பூமிக்கு மேலேயும் கீழேயும் சுற்றி வருது. அதாவது பூமிக்கு இருட்டாகிறதும் வெளிச்சம் வர்றதுக்கும் அது இயங்குறதுனால நாம் வந்து பூமி சுற்றுதுன்னு சொல்கிறோம். முதல்ல சூரியன் சுற்றுதுன்னு சொல்லியிருந்தாங்க, பூமியும் சுற்றுது சூரியனும் சுற்றுது, தன்னைத்தானியும் சுற்றுது இன்னொன்றையும் சுற்றுது, அது இப்போ தானே தெரியும். அதனால இவர் ஜென்ரலாக சொல்கிறார் நீங்கள் பூமி கீழே வருது பூமியை சுற்றி அது கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுது இல்லை, அந்த நேரத்தில் அவரால் அவர் சொல்கிறார் அது எங்கே போகும் எங்கே வரும் என்னால் சொல்ல முடியாது. சொல்கிறார் பாருக்கு கீழே பகலோன் வரும் வழி, சூரியன் வரும் வழி அந்த ரூட்டு தெரியாது. யாருக்கும் காண ஒண்ணாத அரும்பொருள், சாமானியர்களுக்கு அதை பார்க்க முடியாது, யாருக்கும் காண ஒண்ணாத யாராலும் பார்க்க முடியாத அது அரும்பொருள் பரபிரம்மம். நீருக்கும் தீக்கும் நடுவே உதிப்பவன், வெளியில் பார்க்கும்போது நீர்லேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல், நீருக்கும் தீக்கும், நீருக்கும் நெருப்புக்கும். உடம்பில் பார்த்திங்கன்னா நீர் வந்து வயிறு, நெருப்பு வந்து ஹிருதயம், இடையில் அது உதிக்குது. இப்போ நாவி சுவாதிஷ்டானம் தான் நீர், அது கீழே மண், நெருப்பு வந்து ஹிருதயாக்னு சொல்கிறோம் இல்லையா அநாகத்தம். நீருக்கும் தீக்கும் நடுவே உதிப்பவன் ஆருக்கும் எட்டாத ஆதித்யன் தானே. யாருக்கும் பிடிக்க முடியாத நெருங்க முடியாத ஆதித்தன், இது யார் சாமானியனுக்கு. இது இது சத்தை நினச்சிட்ருக்கான், சிவத்தையாக நினச்சிட்ருக்கான்னா அவனுக்கு அது எளிமையான விஷயமாக போயிடும். சாமானியனுக்கு சொல்கிறார் சூரியன் இருக்கு, சூரியன் இப்படிலாம் பண்ணுது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது சிவன்தான், நீ வந்து சாமானியனாக போய் நீ அதை பிடிக்க முடியாது. பொதுவாகவே பிரம்மத்தை முயற்சி பண்ணிலாம் பிடிக்க முடியாது, அறிவா எதாலையும் பிடிக்க முடியாது. நீங்கள் முயற்சி பண்ணி பக்தி பண்ணுனா, தொடர்ந்து பண்ணுனா, காலங்காலமாக பண்ணுனா எந்த செகண்ட் வேணாலும் வருவார், கட்டாயம் வருவார். அதுதான் அங்கே பாயிண்ட். இதே சூரியனை பற்றி மறுபடியும், மண்ணை இடந்த அதன் கீழ் ஓடும் ஆதித்தன் விண்ணை இடந்து வெளி செய்து நின்றிடும், கண்ணை இடந்து களி செய்த ஆனந்தம் என்னும் கிழமைக்கு இசைந்து நின்றானே. எத்தனை பாட்டாயிரு, மூணு பாட்டாயிடுச்சா, மூணாவது பாட்டு பார்க்கணுமா, பார்த்துடலாம். மண்ணை இடந்த, நீங்கள் பூமிக்கு கீழே தோண்டிக்கிட்டே போனாலும் பூமிக்கு கீழேயும் அதை நீங்கள் பார்க்கலாம். மண்ணை இடந்த அதன் கீழே, அதாவது பூமியை தோண்டி நீங்கள் பார்க்குற உங்களுடைய கதிர் வந்து சூரியனுடைய கதிர் பூமிக்கு கீழேயும் போகுங்கிறார்.
புரியுதா? இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து பூமியை நேராக தோன்றதில்லை, அவுட்டரில் அது சுத்தம் போது அது பூமிக்கு கீழே இருக்கா, மேலே இருக்கா, சைடில் இருக்கா, எங்கே வேணும்னா ஃபுல்லாகவே இருக்குமே, ஃபுல்லாகவே இருக்கும்ல. பூமிக்கு மொத்த வெளிச்சமும் சூரியன் தானே. அது சொல்கிறார், மண்ணை இடந்த அவருடைய அந்த மக்களுடைய அந்த கருத்து கணிப்புக்கு இவருடைய கருத்து சொல்கிறார். சூரியன் தான் முக்கியம், சூரியனுக்கு மையப்பொருளாக இருக்கிறது சிவம், அது எங்கே போகுது எங்கே வருதுங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது, அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராரு. அதில் மண்ணை இடந்த அதன் கீழ் ஓடும் ஆதித்தன், மண்ணை தோண்டி பார்த்து நீ பூமிக்கு கீழே போனாலும் அங்கேயும் அதனுடைய சூரிய ஒளி தெரியும். வண்ணம் விண்ணை இடந்து வெளிவந்து வெளி செய்து நின்றிடும். சரி, பூமிக்கு மேலே போனால் ஆகாயமாக இருக்கக்கூடிய அங்கேயும் சூரியன் இருக்கும். அது இந்த இடத்துல ஆகாசங்கிறது நமக்கு வந்து பூர்வமத்தி, பூர்வமத்தி இது. இப்போ வந்து பூர்வமத்தியில் நம்ம தியானம் பண்ண பண்ண அங்கே ஒரு பிரகாசம் ஏற்படுது. அது எது பிரகாசம்னா, சித்தனுடைய பிரகாசம், சத்துனுடைய ஒளியை வாங்கி இது பிரகாசிக்குது. ஏன்னா அதுக்கிட்ட நெருங்கிடுச்சு, சத்தை நெருங்கிறதுனால இது பிரகாசிக்குது. சரியா? விண்ணை இடந்து வெளி செய்து நின்றிடும். பூமிக்கு கீழேயும் அதோடைய வெளிச்சம் பார்க்கலாம், ஆகாயத்தின் பூமிக்கு மேலேயும் அதனுடைய வெளிச்சத்தை பார்க்கலாம். கண்ணை இடந்து களி செய்த ஆனந்தம், கண் இருக்குது, கண்ணில் ஒரு ஒளி இருக்குது, கண் ஒளி இருந்தால் மட்டும் பார்த்துட முடியாது, அதனுடைய வெளிச்சமும் தேவை. ஸோ கண் ஒளிக்கும் அதனுடைய வெளிச்சத்துக்கும் சூரியன் காரணமாக இருக்குது. கண்ணை இடந்து களி செய்த ஆனந்தம், இதான் சிச்சபை. புறமத்தி தான் சிச்சபை. புறமத்தியில் தியானம் பண்ணு, தியானம் பண்ணு சொல்கிறது, அங்கே ஒரு பிரகாசம் வருது, அந்த சூரியன். எண்ணும் கிழமைக்கு இசைந்து நின்றானே, இப்படிப்பட்ட அந்த சிவசூரியன், சிவசூரியன் அதான் பாயிண்ட்டு சொல்ல வர்றது, சூரியன் இல்லை சிவசூரியன். எண்ணும் கிழமைக்கு இசைந்து நின்றானே, யார் தியானிக்கிறானோ, யார் நினைக்கிறானோ, எண்ணும் யார் நினைச்சுக்கிட்டே இருக்கானோ, அவன் சொல்ல நாட்களில் நேரத்தில் இசைந்து நின்றானே, சிவம் இசைந்து நின்றானே அப்படி சொல்கிறாரு. உயிருடைய அந்த ஓட்டத்தை சொல்கிறாரு. மூலாதாரம், அநாகத்தம், புறமத்தி, இந்த மூணு ஆதாரத்தையே. இந்த சூரியன்கிறது நம்மளுடைய சித்து சக்தி தான் சூரியன். புறமத்தியில் பிரகாசிக்கும், அநாகத்தில் பிரகாசிக்கும், பூமிங்கிறது மூலாதாரம். புரியுதா? ஆகாஷங்கிறது புறமத்தி. புரியுதா? ஹிருதயா அக்னிங்கிறது இது. இந்த இதை வெளியில் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வெளியில் சொல்கிறாரு, அப்புறம் உள்ள இதெல்லாம் முதல்ல சொல்கிறது அண்டாதித்யன்னு சொல்கிறாரு. அண்டாதித்யம்னா அண்டம், பிண்டாதித்யன்னா பின்னாடி வரும் போல் பார்க்கலாம், வச்சுருப்பார் டைட்டில் கண்டிப்பாக. ஸோ இது இந்த மூணு பாட்டு இதில் ஒன்றும் இதில் ஒரு அறிமுகம்தான், என்னமோ அவர் சொல்லியிருக்காரு. அது எதை சொல்லியிருக்காருன்னா, சூரியன் இருக்குது, சிவமாக இருக்குது, சிவசூரியனாக இருக்குது, இந்த உயிரோட்டம் வந்து கீழேருந்து மூலாதாரத்துலேருந்து புருவமத்தி வரைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, அதோடைய ரூட்டை நீ புரிஞ்சுக்கணும், அது பிரகாசித்தா எல்லாம் பிரகாசிக்கும், பூலோக சிந்தனைகள் போயிடும், இரவு பகல் இல்லாத நிலையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு ஒரு பிம்பமாக காமிக்கிறார். நேரடியாக சொல்லலை அவர், நேரடியாக சொல்ல முடியாது, பிம்பமாக காமிக்கிறார், ஒரு ஷேடோவாக சொல்கிறார். சரி, விசாரம் கொஞ்சம் பார்க்கலாம். பாட்டெலாம் அவாய்ட் பண்ணலாம், அது மாதிரி ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்று சொல்கிறாரு அவர், மேலே வேலை மனக்கட்டி எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காருன்னா நம்ம அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும், என்ன தப்பு? அப்படி தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, இந்த பாட்டுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல அவசியம் இல்லை, அப்படி போயிடுவாங்க, நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஆனால் அதான் இருக்குது, நான் சொன்னது தான் அதுக்குள்ளே இருக்குது. சரி, நேற்று மனுஷன் நாலு நிலையில் வாழ்கிறான், அறிவுலகத்தில் வாழ்கிறான், உழைப்பில் வாழ்கிறான், போகத்தில் வாழ்கிறான், யோகத்தில் வாழ்கிறான்னு பார்த்தோம். பிறக்கும்போது அவனுக்கு 33% தமோ குணமும், 33% ரஜோகுணமும், 33% சத்துவகுணமும் கொடுக்குறாரு. ஆனால் அவன் எதை டெவலப் பண்ணுறான்னா, தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் டெவலப் பண்ணுறான். எஸ்பெஷலி தமோ குணத்தை கூட விட்டுறான், ரஜோகுணத்துக்கு ரொம்ப, ரஜோகுணங்கிறது வேலை. ஏன் வேலை செய்கிறான்னா,
அவனுக்கு காசு வேணும், அர்த்தம் வேணும், பொருள் வேணும். ஏன் பொருள் வேணும்னா அவன் இன்பம் துய்க்கணும். அது பொய் இன்பமா, பர்மனண்ட்டா, டெம்பரவரியா, துக்கம் கலந்ததா, துக்கம் கலக்காததாங்கிற அறிவுலாம் இல்லை. ஏன்னா அவன் மயக்கத்திலே இருக்கான். 8 மணி நேரம் தூங்கத்து கூட அவனுக்கு இப்போ பிடிக்கல. இதோட பணம் கொடுத்தா அதை விட அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எதுக்கு எதுக்கு எப்படி எதுக்கு அப்படி நாயப்பையா இதுக்கு அழையணும் அப்படின்னா சுகம் எனக்கு வேணுங்கிறான். சுகம் வந்து துக்கம் கலந்தது தானப்பா அப்படின்னா பரவாயில்ல, லைஃப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் அப்படி கிடையாது, அப்படி சொல்கிறவன் சம்சாரியாக இருப்பான், அவனுக்கு அறிவு கிடையாது, மெய்ப்பொருள் பற்றிய அறிவு கிடையாது. அதனால் இமேஜில் வாழ்கிறான், அவன் பொய்யில் வாழ்கிறான், மெய்ப்பொருள் அவன் தேட மாட்டான். இந்த சம்சாரமே மதிக்கட்டான் சோலைன்னு சொல்லப்படுது. 95% இருட்டில் இருக்க எப்படி உனக்கு புரியும் எது ஒன் வீக்கு நடக்க போகிறது தெரியுமா என்ன? ஸோ லைஃப் ஃபுல்லாகவே அதில் வேறு இந்த டைவர்ஷன், வேறு ஏகப்பட்ட டைவர்ஷன். அதனால் சம்சாரி சொல்கிறது சம்சாரி கேட்கலாம், அறிவுள்ளவன் கேட்க மாட்டான். மெய்ப்பொருள் பற்றிய அறிவு இருக்கிறவன் கேட்க மாட்டான், விழிப்பு நிலையில் இருக்கிறவன் கேட்க மாட்டான். இவன் கண்ணை திறந்துட்டு தூங்குறான் இல்லையா? நான் சொன்னலை, இவ்வளோ பரந்த உலகமாக இருந்தாலும் உன் வீடு உன் கடை அந்த தவிர நீ போக முடியாது. நீ அடிமை, செக்கு மாடு, நீ அடிக்க அடிக்க வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம சமாதி வைக்கும்போது கல்லுக்கு பதிலாக அதே அடுக்குவாங்க, இல்லை நம்மளை எரிக்கும்போது கூட அதை போட்டு எரிப்பாங்களா? அதுக்கே வாழ்நாள் ஃபுல்லாக ஓடுறாது பின்னாடி, போய் பின்னாடி. அதுக்காக உன்னை காலி பண்ணுறவனாம் நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான், உனக்கே தெரியும், உன் கூட இருக்கிறவனே. எப்படா பிடுங்கலாம், நீனா கொடுக்குறியா நானா எடுத்துக்குவா அப்படிங்கிறான். இப்போ ரிமோட் உங்கள் குழந்தைங்க ரிமோட் உங்களை கேட்டால் எடுக்குது, வாங்கினது நீங்கள், யூஸ் பண்ணுறது அது இல்லையா? சரி, இப்போ இந்த 33% எதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா சத்துவகுணத்தை டெவலப் பண்ணணும். சத்துவகுணங்கள் வந்துட்டால் மோட்சம் வந்துடாது, சத்துவகுணம் வந்தால் கொஞ்சம் சாந்தமாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பதட்டத்தும் குழப்பமும் தெளிவு இல்லாத நிலையும் பயத்துலையும் அலுமூஞ்சியாகவும் சிடுமூஞ்சியாகவும் வாழாமல் கொஞ்சம் சாந்தமாக கொஞ்சம் அமைதியாக லைட்டாக இருக்கலாம். அதுவும் டெம்பரவரி தான், சத்துவகுணத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 33% 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் சத்துவகுணங்கிற நிலைக்கு வரணும் ஃபஸ்ட்டு. அதுதான் முதல் அச்சீவ்மெண்ட்டு, அதுதான் முதல்ல சத்துவகுணத்துக்கு வாங்கன்னு சொன்னோம். அப்புறம் ஏகாந்தத்துக்கு வாங்கன்னு சொன்னோம், அப்புறம் விந்து ஜெயம்னு சொன்னோம். இடையில் இன்னொரு பாயிண்ட் கூட, ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அதை நான் அதை செய்ய சொன்னால் நீங்கள் செய்கிறேன்னு நீங்கள், அப்புறம் அதை நம்ம அதை பற்றி அடிக்கடி பேசுகிறதில்ல. சிரவண மன்னன நிதித்தியாசனம் இல்லாமல் இடையில ஒரு நாள் யோசிச்சு இந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு. சரி, அது நான் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். இப்போது இந்த இறக்கும்போது 100% எந்த குணத்தில் இருக்கணும்? குணத்திலே இருக்கக்கூடாது, குணாதீத்தமாக ஆயிடணும். அதுக்குள்ளே இந்த இதை டெவலப் பண்ணணும். எதை டெவலப் பண்ணணும்? சத்துவகுணத்தை டெவலப் பண்ணணும். இந்த ரஜோகுணத்தினுடைய 8 மணி நேரத்தை ஒரு 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். 60 வயசுக்கு மேலே பணம் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் கேட்குறீன்னா நீ முட்டாள்னு அர்த்தம். 25 வருஷமாக என்ன பண்ண? 50 வயசாச்சு என்ன பண்ண? 50 வருஷமாக என்ன பண்ண? ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அடிமுட்டாள்னு அர்த்தம். உன்னுடைய அடிப்படை தேவைக்கு நீ போகல நல்லா தெரியும், உனக்கும் தெரியும். ஏன்னா எனக்கு டைம் இருக்குது, நான் சும்மா இருந்தேன்னா எனக்கு மைண்டு வேலை செய்யாது. லட்சியம் இல்லை அவனுக்கு. என்ன லட்சியம்னா வந்த வேலை என்னன்னு தேடலை இன்னும். வந்த வேலை என்னென்னா உன்னுடைய சுதந்திரம்தான் வந்த வேலை, நிரந்தரமான ஆனந்தம்தான் வந்த வேலை, விடுதலை தான் வந்த வேலை. உன்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படணும், நீ உன்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணணும். கடைசி காலம் வரைக்கும் சம்பாதிக்கிறேங்கிறதும் என்னன்னு புரியாமலே வாழ்க்கையை முடிக்கிறதும் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையை விட்டுட்டுன்னா வேகமாக ஓடு, அவ்வளோதான் பாயிண்ட். அது சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார்னா, இப்போ நம்மளுடைய 8 ஜான் உடம்பில் 3 பிரிக்கிறார்.
ஒரு மனிதனின் தலை ஒரு ஜான், ஒரு ஜான். அச்சா, கழுத்திலிருந்து இடுப்பு வரை என்ன, மூணு ஜான். இடுப்பிலிருந்து பாதம் வரை நாலு ஜான். அளந்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதில் என்னென்னா, இடுப்பிலிருந்து பாதம் வரை நாலு ஜான் இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அதிகமான 50% அதாவது தமோ குணம், கர்மயோகம், வேலை வேலை வேலைன்னு அலைகிறான். கழுத்திலேருந்து இடுப்பு வரை மூணு ஜான் பக்தி யோகம். முதல்ல வேலை வேலைன்னா இப்போ கொஞ்சம் அடிபட்டு உதப்பட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சொரணை வருது. இது நம்ம ரொம்ப ஓவராக அனாவசியமாக சாப்பாடெல்லாம் விட்டுட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கமே, இது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கும்போது கோவில் குளம் அந்த மாதிரி சிந்தனை வருது. குளத்துக்கெல்லாம் போக மாட்டான், குளத்துக்கு போகிறான்னா கொஞ்சம் விழிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம், கோவிலுக்கு போவான். அது இப்படி இப்படி போட்டுக்கிறதுக்கு சொன்னோம் இல்லையா, ஒன்று துக்கத்தில் போவான், இல்லை பணம் வேணும்னு போவான். பணம் வந்துச்சுன்னா கழட்டி விட்ருவான், சுவாமியை கழட்டி விட்ருவான். தெரியல, காரி ஆகிற வரைக்கும் தான், கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் சுற்றி சுற்றி ஒரு நவகிரகத்தை, வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். டெய்லி முருகா நீ தான் எனக்கு எல்லாம், வேலை கிடைச்சின்னா அவ்வளோதான், பிஸி ஆகிட்டேன் தெரியுமா, நான் எங்கே இருக்கேன் தெரியுமா இப்போ அப்படிப்பா, என்ன போய் கூப்பிட்றேன் நீ, எனக்கு கிருத்திகேங்கிற பௌர்ணமி என்ன நினச்சிட்டு இருக்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாம்மா, எல்லாத்தையும் மறந்துட்டான். சரி, மூணு ஜான் பக்தி யோகம், நாலு ஜான் கர்ம யோகம் வச்சா ஞான யோகத்துக்கு. சரி, பக்தி யோகத்தில் யாரை தேடுறான், பக்தி யோகத்தில் அதாவது இந்த ரஜோகுணத்தில் வேலை செய்கிறான் இல்லையா, அதுக்கு அதிபதி கடவுள் வந்து லக்ஷ்மி. பணம், ரஜோகுணம் பணம். இந்த தமோகுணம் கர்மயோகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து துர்கா அதுக்கு அதிபதி. சரஸ்வதி தான் மேலே சத்துவகுணத்துக்கு அதிபதி. அறிவு, அறிவு நிறையா இருந்தால் வேலை குறைஞ்சி போய்டும் தெரியுமா, அறிவு இல்லாதவன் தான் ஒரு வேலையை ஜெயிக்கிறதுக்கு 10 முயற்சி பண்ணுவான், அறிவு இருக்கிறவன் ஒரே முயற்சியில் ஜெயிச்சுவான். அறிவு தான் வித்தியாசம். அப்படி தானே இப்போ சம்பளம் வச்சுருக்காங்க, கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 3, கிளாஸ் 2 எப்படி பிரிச்சுருக்காங்க, அறிவை வச்சு தானே உங்களுக்கு, அறிவு இருந்தால் தான் பணம். முதல்ல அறிவை தேடணும். நம்ம சொன்ன மாதிரி ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஆசை இருக்குது, செயலும் இருக்குது, அறிவு இல்லை தோற்று போகிறான். ஒரு செயலில் ஆசை இருக்குது, அறிவும் இருக்குது, செயல்பட மாட்டான், பயப்படுறான். பயப்படுறது ஒரு அறிவு இல்லாத தனம் அது. அச்சா, இந்த சப்ஜெக்ட் பற்றி அவனுக்கு நாலேஜ் இருக்க தவிர எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான தைரியம் இல்லை, அவனும் தோற்று போகிறான். அறிவும் இருக்குது, செயலும் இருக்கு, ஆசை இல்லை, வந்தால் வரட்டும் போனால் போட்டோன்னு இருக்கான். அவரை மதம் மதம்னு அலட்சியமாக இருக்கான், அவனும் ஜெயிக்க முடியாது இல்லையா. அது சொல்கிறான், அது சொல்கிறாரு, 50% கர்மயோகம் பண்ணுறான், 40% பக்தி யோகம் பண்ணுறான், ஞானயோகம் பண்ணுறது தான் ஃபஸ்ட் கிளாஸு, ஆனால் அது 10% உள்ளவன் தான் பண்ணுறான். அது சிரவணம் தான், செயல்லாம் கிடையாது. தெரியும்பா, எனக்கு அது தெரியும்பா, தெரிகிறது கண்ணு இருந்தால் தெரியும், தெரிகிறத விட 5 நிலை நம்ம கடக்கணும். தெரிதல், அறிதல், புரிதல், உணர்தல், வாழணும். இப்போ நம்ம யோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம், நாட்கள் வேகமாக அப்போ ஓடும். இப்போ இப்போலாம் டைமு போரே அடிக்காது, டைம் இருக்காது. இப்போலாம் வேதாந்தம் வந்துட்டால் டைம் போகிறதே தெரியாது, டக்கு டக்குன்னு ஓடும், நாள் பிறக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடுது. அச்சா, இதுதான் அதில் இருக்கிற விஷயம். இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, இந்த 10% கேட்டகரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2-5% தான் ஞான யோகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அதுதான் எளிமையானது, சம்சாரிக்கு ஞான யோகம் மிக எளிமையானது. ஆனால் யோகமாக இருக்கணும். எனக்கே ஒரு நாள் கேட்டேன், டைம் பாஸுக்காக வந்தேன், இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை போயிட்டு வரலாம், வேதாந்த அதெல்லாம் வேலைக்கு, அதெல்லாம் சிக்கே கிட்டக்கே செய்யக்கூடாது. வேறு எங்கேயாவது லைப்ரரிக்கு போ, வேறு எங்கேயாவது பார்க்கில் போய் உட்காந்துக்கணும்னு அனுப்பிச்சுட்டணும். இந்த முமோக்ஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இறைவனை அடைஞ்சாகணும், வயசை விட்டுட்டோம்னு நம்ம அப்பர் சுவாமிகள் மாதிரி, வயசை விட்டுட்டோம், வாழ்க்கையை விட்டுட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் புலம்புறார். பார்ப்போம், அதை அங்கே பார்க்குறப்ப முடிக்கிறார், 6 வருஷத்தில் முடிக்கிறாரு.
அந்த மாதிரி மும்மோக்ஷம் இருக்கணும், பக்தி இருக்கணும், குரு பக்தியோ சிவபக்தியோ இருக்கணும், மும்மோக்ஷம் இருக்கணும். அவன் தான் ஜெயிக்க முடியும் ஞான யோகத்தில். எந்த யோகத்துலேயும் மும்மோக்ஷம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இறைவனை பிடிச்சாவனா அதுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன்னு ஒரு மனநிலையில் இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். அந்த இது வந்து அப்படி இந்த கதா காலக்ஷேபமோ அது கிடையாது. இது இது விசாரம் நேராக நான்காவது நிலைக்கு கொண்டு போகும், அடுத்து செயலுக்கு வந்துடுவோம். இருக்கா இல்லையா, நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, அதுதான் விஷயம். இங்கே இருக்கிற விஷயம் ஞானிகள் இருக்கக்கூடிய இடம், எல்லாரும் இருக்க முடியாது. ஓடியே போயிடுவான், ஒரே நாளில் ஓடியே போயிடுவான். தொடர்ந்து இப்போ நீங்கள் நீடிக்கிறீங்க, ரெண்டு வருஷமாக நீடிச்சிட்ருக்கீங்கன்னா வேதாந்தம் புரியுது, விஷயம் இருக்குது, பிடிச்சிடலாம், நம்பிக்கை இருக்குதுன்னு வருது. அதனால தான் வரும், இல்லைன்னா வரமாட்டோம். அதனால் இது அந்த நிலையில் நாம் இருக்கோம் ஞான யோகத்தில் இருக்கிறவங்க. அதை பற்றி சொல்கிறார், சித்து சத்தை அடைய மூன்று உடல் வழிகள். ஒன்று வந்து யோகாபியாசம், அதான் ஞான யோகம் தியானம். இன்னொன்று தாம்பத்தியத்திலேயே சம்சாரி அடையிறான் இல்லையா இன்பம், அதுலேயும் அடையலாம். சித்து சத்தை அடையுது, ஆனால் டெம்பரவரி. ஒரு ஃபுல் டே பண்ணிகிட்டு இருக்க முடியுமா என்ன? தியானம் ஃபுல் டே பண்ணிகிட்டு இருக்க முடியும். பூஜை மூணு மணி நேரம் பண்ணலாம், ஞான விசாரம் ஒரு மணி நேரம் பண்ணலாம், ரெண்டு மணி நேரம் பண்ணலாம், தியானம் 24 மணி நேரம் கூட பண்ணலாம். அது சொல்கிறார், யோகாபியாசம் ஞானமோ தியானமோ, இல்லற தாம்பத்தியம் சம்சாரிக்கு, அப்புறம் பக்தன் இறைவனை அடைகிறான். அல்ல, இவங்கெல்லாம் அந்த கர்ப்பகிரக வரைக்கும் தான் வர முடியும், அது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மற்ற யோகத்தில் இருக்கிற சிவராஜ யோகமாக இருக்கட்டும், பக்தி யோகமாக இருக்கட்டும், கர்மயோகமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்து அந்த 90% கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் தான் வர முடியும். உள்ள நுழையக்கூடிய யோகிதை ஞான யோகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கணும், ஏன்னா அவர் அறிவு ஸ்வரூபம், அறிவால் தான் அதை அடைய முடியும். எங்கேயும் வந்து நிறுத்துறாரு, எல்லா இடத்துலையும் எப்படி சுற்றி வந்தாலும் அங்கே வந்து செக் வைக்கிறார் சுவாமி. சித்து சத்தை அடைய மேலும் மேல் எழும்போது ஆறு சக்கரங்களில் இருக்கக்கூடிய, எதுக்கு ஆறு வச்சாங்கன்னா காமக்ரோதாதிகள் ஆறு இருக்குது சொன்னோம் இல்லையா, ஷடூர்மின்னு பேர் அதுக்கு. ஆறு அலைகள் ஆறு விகாரத்தை ஏற்படுத்தும், அதனால தான் ஷரீரம்னு பேர் வச்சாங்க அதுக்கு, நம்ம உடம்புக்கு ஷரீரம்னு பேர். ஆறு விகாரங்களை ஏற்படுத்தும் பிறப்புலேருந்து மரணம் வரைக்கும். இந்த இடத்துல காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், சிந்தா, பயம், மோகம், வேகம்னு நம்ம ஒரு நாலு இருக்குது. அதை அவங்க லிஸ்ட்டில் கொண்டு வரல, ஏன்னா இந்த ஆறு ஆதார சக்கரத்துக்கு ஆறு வச்சுட்டாங்க, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் அப்படி வச்சுருக்காங்க. நம்ம வேகம், பயம், சிந்தா, சந்தேகம் வச்சுருக்கோம். இருக்கா இல்லையா, இருக்குது. நீங்கள் உங்களை சந்தேகப்பட்டாலும் தோற்றுருவீங்க, உங்களை வழி நடத்துகிறவங்களை சந்தேகப்பட்டாலும் தோற்றுருவீங்க, குருவை சந்தேகப்பட்டாலும் தோற்றுருவீங்க, இறைவனை சந்தேகப்பட்டாலும் தோற்றுருவோம். ஆனால் சில பேருக்கு அது உட்காந்து செய்யும், அவனை வச்சு செய்யும். சம்சயாத்மா வினஷத்தின்னு வினஷத்தின்னுங்கிற ஒரு மகா வாக்கியம் இருக்குது. எவன் சந்தேகப்படுறானோ அவனே அழிஞ்சு போவான், அவனை பற்றி நீ கவலைப்படாத. உன் வேலையை பார்த்து நீ போயிட்டேரு. அப்புறம் இடையில பின்னாடி இழுக்கிறது, தடைக்கட்டை போடுறது, உங்களை கிண்டல் பண்ணுறது, ஆரம்பத்தில் இதெல்லாம் இருக்குது. நண்பர்கள் வட்டாரத்தில் செய்வாங்க, உறவினர்களில் செய்வாங்க. நீயும் போகக்கூடாது, நானும் வரமாட்டேன், கடையும் திறக்கணும். பெரிய மகா வாக்கியம் அது, தெரியுமில்ல. நான் சுவாமியை பார்க்க நானும் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது. நீ மட்டும் எப்படி தப்பிக்கலாம், நீயும் போகக்கூடாது, கடையும் திறக்க மாட்டோம். இருக்காங்களா இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்காங்களா? அது உங்கள் வீட்டில் நீங்கள் புண்ணியம் பண்ணு, புண்ணிய வேலை செய்து உங்கள் வீட்டில், அது பணத்தை எடுத்து கொடுத்து பதிலாக டிக்கெட் புக் பண்ணுங்கிறது. பாக்கி பேர் வீட்டில் அதெல்லாம் கூட, ஏன்னா 1350 ரூபாயில் எல்லாமே நஷ்டமாயிருமா. யாராவது சுவாமியை வழிபட்டு யாராவது நஷ்டமாயிருக்காங்களா? அறிவில்லை, அதுக்கு போய் உபதேசம் பண்ணுறது வேஸ்ட்டு. அறிவு இல்ல, அறிவு இருந்தா சொல்லுமா, அது மாதிரி
கோயிலுக்கு போகாதுன்னு எந்த சக்தி சொன்னால் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி துஷ்ட சக்தி தெரியுமில்ல. இந்த பையன் விசார சர்மான்னு பேர், செங்கனூர் பையன். அப்பா வந்து பூஜைக்கு வச்சுருந்த பாலை தட்டி விட்ருவார், அதை தெரிஞ்ச தட்டி விட்ருவார், காலை வெட்டி விடுவான். அதுதான் சண்டிகேஸ்வரர். நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. அதாவது சுவாமிக்கும் நமக்கும் நடுவில் யாருமே இருக்கக்கூடாதுங்க. 50 வருஷம் இல்லறம் கடந்ததுக்கு அப்புறம், 50 வருஷத்துக்கு அப்புறம் வனப்பிரசன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் காட்டுக்கு போக சொல்லலை, சன் வீட்டில் இருந்தே கொஞ்சம் பட்டும் படாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் லிமிட் பண்ணிங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இனிமேலாவது வாழுங்க. ஏன்னா தர்மார்த்த காம மோட்சத்தில் தர்மத்தையும் விட்டாச்சு மோட்சத்தையும் விட்டாச்சு, அர்த்தத்தையும் காமியத்துக்கையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அது மட்டுமே உலகமாக போயிடுச்சு. அப்புறம் கடைசியில் யாரையும் நம்பாதேன்னு உபதேசம் பண்ணுறான். வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது, வாழ்க்கை ஒரு மண்ணாங்கட்டி வெங்காயம், அதை யாரையும் நம்பாதே அப்படின்னா. நீ வெங்காயமாக இருந்தால் அது வாழ்க்கையும் வெங்காயமாக தான் இருக்கும். உனக்கு அறிவு இல்லை, கடைசியில் உபதேசம் பண்ணிட்டு போகிற. அது தவறு. சரி, சித்து இது பராபக்தினால் இறைவனை அடைய முடியும். அதாவது கர்ப்பகிரகம் வரைக்கும் வரலாம், 90% கொண்டாந்து விட்டுடும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இந்த 4 பேருக்குமே அந்த யார் இஷ்ட தெய்வமே அவங்களே குருவாக வந்து ஞானம் உபதேசம் பண்ணுவாங்க. அவங்களுடைய தருணம் வந்துடுச்சுன்னா இந்த பையன் எலிஜிபிலிட்டின்னு சொன்னால் அவங்களே குருவாக வருவாங்க. குரு வேறு யாரும் இல்லை, சிவமே குரு. ஆய்மானவர் பாருங்கள், 1450 பாட்டு குருவை தான், ஃபுல்லாக குரு தான். தட்சிணாமூர்த்தியை வச்சுக்கிட்டாரு, அங்கேருந்து மௌன குருக்கிட்ட உபதேசம் மௌனமாகவே வாங்கினார். இங்கே திருச்சிராப்பள்ளியில் மௌனமாக உபதேசத்தை வாங்குறாரு. அங்கே கைவல்லிய நிலைய வேதாரண்யத்தில் இந்த சித்தியை வாங்குறாரு, முக்தியை வாங்குறாரு. சரி, இந்த 6 காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் 6 ஆதாரத்தில் ஒன்று ஒன்று உட்கார்ந்துருக்குமா. ஷடுவயிறின் பேர் ஷடூர்மின்னு சொன்ன, ஷடூர்மின்னா 6 அலைகள், அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது, அதனால தான் அலைகள். ஷடுவயிறின்னா 6 எனிமி, நம்மக்குள்ள 6 எனிமையை நாமளே சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது அந்தந்த ஆதார சக்கரத்தை விட்டு நீ மேலே வராதேன்னு அடித்து அடித்து கீழே இருக்கும். எஸ்பெஷலி இந்த கண்டத்தை விட்டு தாண்டவே முடியாதான். இந்த இங்கே தான் ஆணவ கர்ம மாயை இருக்குது. ஏ, குரு வந்து அங்கே தான் குரு வரார், அதுக்கு தான் குரு வரார். இதனால் வரைக்கும் அடிபட்டு உதப்பட்டு முதல்ல வந்து உபதேசம் பண்ணால் கேட்பானா, யார் யார் நீ, இப்போ தான் நான் பிறந்திருக்கேன், நான் அடிபட வேண்டியது உதப்பட வேண்டியது எல்லாம் இருக்குது, ஏன் இப்பயே வந்து என்ன நீ மாற்றணும்னு நினைக்கிற, அதெல்லாம் முயற்சி பண்ணாத போயிருன்றான். அதனால் அவர் வரமாட்டார். எப்போ அவன் தேடுறானோ அப்போ அவனுக்கு கிடைச்சாதான் அது அமிர்தம், இல்லைன்னா அமிர்தம் கூட தண்ணி மாதிரி சாப்பிட்டு போயிடுவான் இல்லையா. அதுக்காக இந்த மதம் ஆச்சரியம் மோகம் 6 பகைவர்களும் தடுப்பர். குருவை வைத்து உபதேசம் பெற்று இந்த 6 பகைவர்களையும் வெல்ல முடியும். பகவத்கீதை, பகவத்கீதை எதுலேருந்து எழுதியிருக்கேன்னு பார்த்தேன். சரி, மேலேறி சூரியன் சந்திரன் அக்னி மண்டலங்களை கடந்து சிதம்பரம் சிதாகாசத்தில் மேலேறி சிச்சபையிலிருந்து கனகசபையான சச்சபையில் 1000 கோடி சூரிய பிரகாசமான சிவத்தை அடையலாம். இப்போ சூரியன் பற்றி பேசினார்ல, வந்துடுச்சு பாருங்க. மேலே இருக்கக்கூடிய உயிரானது அதாவது பரபிரம்மம். இப்போ இவங்க நம்மெல்லாம் உயிர் ஆத்மான்னு சொல்கிறதுலாம் சித்து சக்தி தான், இறைவனுடைய சித்து சக்தி, இறைவனுடைய சங்கல்ப சக்தி. சங்கல்ப சக்தி தான் சித்து, சித்து தான் மாயை, மாயை தான் அம்பாள், மாயை தான் மனம். மனதில் நம்ம வாழ்கிறதுனால தான் நம்ம மனுஷன், புரியுதா. நம்ம மனுஷனாக சித்து சக்தி மேலே கட்டப்பட்ட வீடு தான் மனுஷன். இப்போ நீங்கள் 96 தத்துவங்களையும் ஒன்று ஒன்றா கழட்டி விட்டிங்கன்னா அந்த இறைவன் அடையக்கூடிய உங்களுடைய ஒரிஜினல் ஸ்வரூபமான சித்தானது அதுதான் உள்ளே நுழைய முடியும். மேலே அந்த கைலாசத்துக்குள்ளே யாருடைய இதுவும் தடை இல்லாமல் உள்ளே நுழைய முடியும், புரியுதுங்களா. எல்லாத்தையும் கலட்டிடுச்சது, ஆனால் இறங்க போது எல்லாத்தையும் கட்டிக்கிச்சு, கட்டிக்கிச்சு, கட்டப்பட்டு தான் கீழே இறக்கி விட்றாரு. ஏன்னா உங்களை வச்சு ட்ராமா பண்ண போகிறார், ட்ராமாவுக்கு நீங்கள் ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு வேலை. உங்கள் வேலை முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளம்பிடுவீங்க, அது தெரியுமா.
ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டீங்க. வந்த வேலை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி யாரும் நம்மளை தூக்கிட்டுலாம் போக முடியாது. எந்த வைரஸும் வந்து தூக்கிட்டு போக முடியும். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. சந்தர்ப்பம் வரும்போது அது பேசுகிறேன். சரி, இப்போது இது ஏற்கனவே பேசுகிற குண்டலினி எழுப்ப பஞ்சதசாட்சரி மந்திரத்தில் இந்த ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரியினுடைய மந்திரம். அது புவனம்னா என்ன? புவனம்னா பூமி. அதுக்கு ஈஸ்வரியாக இருக்கிறவ புவனேஸ்வரி. அவள் மூலாதாரத்தில் இருக்கா, துர்கியாக இருக்கா. எங்கே வரணும்? இப்போது உச்சந்தலைக்கு வரணும். ஒவ்வொரு ஸ்வரூபம் அவளும் மாற்றிக்கிறாள். அஞ்சு சக்திகள் பார்த்தோம் இல்லையா, அஞ்சு சக்திகள் பார்த்தோம் இல்லையா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. நம்ம இதுபடி பார்த்தா, சைவ சித்தாந்தத்துப்படி பார்த்தா, மகேஸ்வரி, சதா மனோன்மணி. இந்த மனோன்மணியை தான், மனோன்மணிங்கிற நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்மளுடைய பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உயிர் இருக்கும் இடம். அதுதான் சிற்சபை. அந்த பாயிண்ட்டை தான் நம்மவங்க சிற்சபைன்னு சொல்கிறோம். பூர்வ மத்தியக்குள்ளே நேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பேக் சைடு பிடரி அந்த பள்ளத்தில் இருக்கும். அது ஒரு கண். அது நம்ம இது பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது, அங்கநியாசம் பண்ணும்போது சிக்காய விஷட்னு கை வைப்பாங்க, விரல் கொண்டு போய் கட்ட வரல வைப்போம். அதை ஆக்டிவேட் பண்ணுறது எங்கெல்லாம் தொடுறோமோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். வருஷமெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனால் அது ஆக்டிவேட் ஆகும். அதான் அங்கே பாயிண்ட். சரி, எல்லாம் ஏற்கனவே பேசினது. சரி, நாளைக்கு வந்து இந்த சகலர், கேவலர், பிரளயக்கலர், விஞ்ஞான கலர் ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கோம். நேற்று கொஞ்சம் பேசணும், நாளைக்கு பேசலாம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு ரூப. சப்ஜெக்ட் இல்லை பேசுறதுக்கு, சும்மா நார்மலாக இருக்கும்.